வெல்கம் டு தமிழ் சினிபுட். ஏப்ரல் 28ஆம் தேதி காத்துவாக்கில் ரெண்டு காதல் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. விக்னேஸ்வன் இயக்கத்தில், விஜய் சேதுபதி, நயன்தா, சமந்தா மற்றும் பலர் நடித்து அனிருத் இசையமைப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. இந்த படத்துடைய ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி தியேட்டருடைய புக்கிங் இன்றைக்கி தொடங்கியிருக்கு. நடிகர் சூர்யா தற்போது அவருடைய 41வது திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. பாலா இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற இந்த திரைப்படத்தை 2D என்டர்டெய்னர் தயாரிக்கிறாங்க. நேத்தி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கிலிருந்து சூர்யா அவசர அவசரமாக கிளம்பி சென்னை வந்திருந்தார். ஸோ இதற்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, சூர்யா அவர்கள் இந்த திரைப்படத்துலேருந்து விலகிட்டாங்க, சூர்யாக்கும் பாலாக்கும் சண்டை, அதனால தான் திடீர்னு படப்பிடிப்பிலிருந்து பாதியிலேயே சூர்யா வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவுனுச்சு. ஆனால் இன்னைக்கு சுருரே போற்று திரைப்படத்துடைய ஹிந்தி ரீமேக் ஷூட்டிங் தொடங்கியிருக்கு. இந்த பூஜை மற்றும் ஷூட்டிங்கில் கலந்துக்க சூர்யா அவர்களுடைய 41வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கிலிருந்து அவசர அவசரமாக கிளம்பி வந்திருக்காரு. ஸோ மற்றபடி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங், அதாவது சூர்யா 41 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை இன்னும் சூர்யா முடிக்கலை. இந்த பூஜை மற்றும் முதல்கட்ட படப்பிடிப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு பிறகு சூர்யா நாளைக்கு நாளை திருச்சி மீண்டும் கன்னியாகுமரி வந்து சூர்யா அவர்களுடைய 41வது திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் திரைப்படம் ஜூன் 3ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த திரைப்படத்துடைய டீசர் அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் அனிருத் இசையமைப்பில் இந்த திரைப்படம் உருவாயிட்ருக்கு. இந்த திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படி இல்லைன்னா இந்த படத்துடைய டீசரை 1ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் ஜூன் 3ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் பேனிந்திய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. அல்லு அர்ஜுன் நடிப்பில் புஷ்பா திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலனாலும் ஹிந்தி மற்றும் பிற லாங்குவேஜில் இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் புஷ்பா 2க்காக ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணாங்க. இந்த வருடம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக புஷ்பா 2 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் சுகுமார் அவர்கள் KGF 2 படம் பார்த்ததுக்கு பிறகு புஷ்பா 2 திரைப்படத்துடைய கதைக்களத்தை இன்னும் ஸ்ட்ராங்காகணும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த திரைப்படத்துடைய கதைக்காக 3 மாதம் தற்போது கூடுதலாக எடுத்துக்க போகிறாரன் சுகுமார். ஸோ இதனால் இந்த திரைப்படம் அடுத்த வருடம், அதாவது 2023ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், அடுத்த வருடம் தொடக்கத்தில் தான் புஷ்பா 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை படக்குழு தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாக மோசமான விமர்சனம் கிடைச்சாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஃபேமஸான அரபிக் குத்து பாடலுடைய வீடியோ சாங் அப்டேட் வெளியாயிருக்கு. அரபிக் குத்து பாடலுடைய ரிலீக்ஸ் வீடியோவை தற்போது 6.1 மில்லியன் லைக் பெற்று சவுத் இந்தியன் சினிமாவிலேயே அதிக லைக், அதிக வியூஸ் பெற்ற பாடல், ரிலீக்ஸ் பாடல் இதுதான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கு. இந்த பாடலுடைய ரிலீஸுக்கே எப்படின்னா, இந்த பாடலுடைய வீடியோவுக்கு எப்படி இருக்கும் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சீக்கிரமாக வீடியோ சாங்கை வெளியிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸுக்கு கோரிக்கையை வச்சிட்ருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த வாரத்துக்குள்ளே அரபிக்குத்து பாடலுடைய ஃபுல் வீடியோ சாங்கை சன் பிக்சர்ஸ் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அரபிக்குத்து வீடியோ சாங்காக எவ்வளோ ஏகராக வெயிட் பண்ணுறீங்க, இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஏகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.